வெல்கம் டு ஸ்புட்னிக் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சேலம் ஸ்டைல் மட்டன் குழம்பு பார்த்தீங்களா எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம மட்டனை வணக்கிறதுக்கு உண்டான மசாலா பார்த்துக்கலாம். இதுதான் ரொம்ப பேசிக். நமக்கு பாருங்கள், நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ 3 துண்டு பட்டை மீடியம் சைஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 கிராம்பு, ஓகேங்களா, கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மட்டனுக்கு நீங்கள் ஒரே ஒரு சின்ன மீடியம் சைஸ் பழம் தக்காளி போட்டுக்கலாம். 1 கை கொத்தமல்லி, இது ரொம்ப முக்கியம், 1 கை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிராம், 1/2 கிலோ கறின்னா உங்களுக்கு வந்து 300 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் 3 ஒன்றா போட்டிருக்கேன் பாருங்க. 300 கிராம் வெங்காயம், 2 பெரிய பூண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் 2 விரல் சைஸ் இஞ்சி எடுத்துக்கலாம். இது எல்லாம் நம்ம போட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம். ஒரு ஃபைன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க இதை வந்து போட்டு மட்டனை வணக்கிடலாம். இல்லை, எண்ணெய் ஊற்றியாச்சு, அது சூடாகிடுச்சு. அதில் இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். லேசாக சூடான உடனே நம்ம அலம்பி வச்சுருக்க மட்டனை வந்து இதோடு சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் முக்கியமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், பச்சை வாசம் போக 1-5 நிமிஷம் வணக்கினீங்கன்னா போதும். பச்சை வாசம் போயிட்டு இந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கறி முழுகிற வரைக்கும் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 சொம்பு காட்டம் ஊற்றிக்கலாம். கறி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு 3 சத்தம் விட்டு எடுத்துக்கலாம், சரிங்களா. 3 சத்தம் விட்டாவே போதும், இல்லைனா ரொம்ப கொழகொழன்னு போயிடும். நம்ம மறுபடியும் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். 3 சத்தம் விட்டிங்கன்னா போதும். 3 சத்தம் விட்டாச்சு, ஸ்டீம் அடங்கிருச்சு. இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், இப்பயே பாருங்க ஒரு குழம்பு கண்டென்ட் நமக்கு வந்துருச்சு. பாருங்க, மட்டன் எல்லாம் வந்து 3/4 வாசி வெந்திருக்கு. மட்டன் வெந்திருக்கு. ஸோ இதை வந்து இது டோட்டலாக வந்து இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 3 சத்தம் விட்டு ஸ்டீம் அடங்கினோடனே எடுத்தாச்சு. பாருங்க, குழம்புக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கறியை மட்டும் தனியாக வறுக்கிறதுக்காக இருத்தே எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுக்கலாம். குழம்புக்கு உண்டான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இதுதான். எண்ணெய் சூடானதும் 1/3 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லிம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கூட நம்ம இந்த எசன்ஸை ஊற்றிடலாம். எண்ணெயில் மட்டன் மசாலா போட்டுட்டு அது கூட இந்த நம்ம குக்கர்ல இருந்து எடுத்தோம் இல்லைங்களா, அந்த எசன்ஸை இது கூட ஊற்றிடலாம். ஊற்றி 1 கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா 1 கொதி டார்க்காக வந்த உடனே நம்ம 1/4 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் ஊற்றுறேன். ரொம்ப தேங்காய் ஊற்றிட வேண்டாம், ஒரு மாதிரி மசாலா ரொம்ப வாசமாக இருக்கும். நீங்கள் தேங்காய் வந்து அளவாக ஊற்றிக்கோங்க. நான் 1/4 மூடி போட்டிருக்கேன். 2 சின்ன ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்பவாறு போட்டுக்கோங்க, ஏன்னா மட்டன் மசாலாலேயும் நமக்கு காரம் இருக்கும். ஸோ இது எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு ஃபைன் மட்டன் குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/3 கொதி கரெக்டாக நீங்கள் வந்து 1-7 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தா போதும். நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு நீங்கள் இறக்கிடுங்க. இதே வந்து நான் சொன்ன அளவே கரெக்டாக இருக்கும். இல்லை, காரம் நான் அதிகமாக சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து காரம் ஆட் பண்ணிக்கலாம். இறக்கி வேறு பாத்திரத்தில் வச்சிடலாம். மட்டன் குழம்பு ரெடி. சேலம் ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.